ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டு லேர்ன் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும், மிஸ் ஆகாமல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போனால், ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இம்பார்ட்டன்ட் ஃபோர் வார்ஸ் வான் பை பாபர். அது வந்து ஆர்டர் படி பார்க்க போனால், பாபர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 4 வார் வரிசையாக பண்ணியிருப்பார். அந்த 4 வாரம் வந்து ரொம்ப முக்கியமான வார், அது எல்லாமே வந்து பாபர் வின் பண்ணியிருப்பார். இது என்னன்னு பார்க்க போனால், பாபர் வந்து எந்த இதோட சேர்ந்தவர்னா, இந்த முகல் எம்பரரோட சேர்ந்தவர். முகல் எம்பரரில் ஃபஸ்ட் எம்பரர் வந்து பாபர் வருவார். இவர் வந்து 1526 இந்தியாவுக்குள்ளே வருவார், 1530 இறந்துருவார். இதுதான் பாபரோட ஹிஸ்ட்ரி வரிசையாக இருக்கிறதுல. 1526 உள்ளே வந்து 1530 இறந்து போயிடுவார். அதில் அது இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு நாலு வாரம் வந்து அட்டன் பண்ணியிருப்பார். அது என்னென்ன வாரம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்னு சொல்லுவாங்க, பேட்டில் ஆஃப் கன்வான்னு சொல்லுவாங்க, பேட்டில் ஆஃப் சந்தேரி, பேட்டில் ஆஃப் கக்ரா அப்படின்னு ஒரு நாலு போர் அட்டன் பண்ணியிருப்பார். அது வரிசையாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி தான் இருக்கும். 26 வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட், ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட், 27 வந்து பேட்டில் ஆஃப் கன்வா, 28 வந்து சந்தேரி, 29 வந்து பேட்டில் ஆஃப் ககரா. இது நாலு போருமே வந்து 26 உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த நாலு போர் 29 வரைக்கும் நாலு போர் அட்டன் பண்ணிட்டு 30 வந்து இறந்துருவார். இதுதான் பாபரோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் அவரோட வார். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் பார்த்தீங்கன்னா 1526 யாருக்கு யாருக்கும் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். அதில் வந்து பாபர் வின் பண்ணிடுவார், இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிருவார். அதுக்கு அடுத்த வருஷமே திரும்பி பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் கன்வான்னு ஒரு போர் வந்து போரில் வந்து கலந்துக்குவார். அது வந்து 1527 கலந்துக்குவார். அது வந்து யார் யாருக்குன்னா, பாபருக்கும் ராணா சங்கருக்கும் நடந்திருக்கும். அதில் வந்து பாபர் வின் பண்ணிடுவார், ராணா சங்கரை தோக்கடிச்சு பாபர் வின் பண்ணிடுவார். அதுக்கு ராணா சங்கரை தோக்கடிச்சதுமே அடுத்து திரும்பி 1528 பேட்டில் ஆஃப் சந்தேரின்னு ஒரு போர் அட்டன் பண்ணுறாரு. அந்த போரில் அந்த போர் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாபருக்கும் மெடினி ராய்க்கும் ஒருத்தருக்கும், மெடினி ராய்க்கும் ஒருத்தருக்கும் பாபருக்கும் வந்து அந்த போர் நடக்கும். அந்த போரில் வந்து பாபர் வின் பண்ணிடுவார். அந்த வாரம் வின் பண்ணதுக்கப்புறம் நாலாவதாக வந்து பேட்டில் ஆஃப் கக்ரான்னு வருவார். கக்ரா அந்த வாரம் பார்த்தீங்கன்னா 1529 அந்த போர் நடக்கும். அது வந்து யாருக்கும் யாருக்கும் பார்த்தீங்கன்னா, பாபருக்கும் ஆப்கான்ஸுக்கும் நடக்கும். அதில் ஆப்கான்ஸை வின் பண்ணி பாபர் வின் பண்ணிடுவார். ஆப்கான்ஸ் வந்து பாபர் வின் பண்ணிடுவார். மொத்தமாக அந்த நாலு போருமே வந்து பாபர் வின் பண்ண போர். இது மூணுமே வரிசையாக ஆர்டர் படி இருக்கும் பாருங்கள், 26, 27, 28, 29. 26 உள்ளே வராரு, 26 உள்ளே வந்து ஃபஸ்ட்டு போர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் அந்த போர் அட்டன் பண்ணுறாரு. ரெண்டாவது போர் வந்து 1527 ஒன்று, 1528 ஒன்று, 1529 ஒரு போர் அட்டன் பண்ணுறாரு. 1530 பாபர் வந்து இறந்துடுறாரு. இதுதான் பாபரோட இம்பார்ட்டண்டான ஒரு நாலு போர். இன்னொரு வாட்டி சொல்ல பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் போர் வந்து 1526 பாபருக்கும் லோடிக்கு நடக்கும், இப்ராஹிம் லோடிக்கு நடக்கும். அதில் வந்து பாபர் வின் பண்ணிடுவார். அதுக்கு அடுத்து ரெண்டாவது போர் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் கன்வா, 1527 பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் நடக்கும். அதில் பாபர் வின் பண்ணிடுவார். திரும்பி பேட்டில் ஆஃப் சந்தேரி வந்து 1528 பாபருக்கும் மெடினி ராய்க்கும், அதில் வந்து பாபர் வின் பண்ணிடுவார். திரும்பி பேட்டில் ஆஃப் கக்ரா 1529 பாபருக்கும் ஆப்கான்ஸுக்கும் நடக்கும். ஆப்கான்ஸை வந்து பாபர் வின் பண்ணிடுவார். இதுதான் பாபரோட நாலு போர். இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், PKCG தான் ஷார்ட்கட்டு. இது வந்து என்னென்னா, பிகேங்கிற ஒரு மூவி வந்து ஹிந்தி படம், அதில் வந்து அந்த படம் பார்த்துருப்பீங்க, பிகேங்கிற மூவி. அதை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் போய் பார்க்குறாரு, சிஜி வந்து பார்க்குறாரு தான். PKCG, பிங்கிறது வந்து பானிபட்டு, கேங்கிறது வந்து கன்வா, சிங்கிறது வந்து சந்தேரி, ஜிங்கிறது வந்து கக்ரா. பிகே மூவி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் போய் பார்க்குறாரு, இந்தியா தலைமை நீதிபதி போய் பார்க்குறாரு. அப்போ பிகே மூவி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்க்குறாரு தான். பிகே மூவியை வந்து சிஜி, சீஃப் ஜஸ்டிஸ் போய் பார்க்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. PKCG பிகே மூவியை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா போய் பார்க்குறாங்க, அவ்வளோதான். இதுதான் ஷார்ட்கட்டு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.